தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் பாலம் இடிந்து விழுந்ததில் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேற்கு தாம்பரத்தில் இருந்து கிஷ்கிந்தா செல்லக்கூடிய தர்கா சாலை பகுதியில் அடையார் ஆற்றங்கரைக்கு மழைநீரை கொண்டு செல்லும் பணிக்காக தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் பொழுது அப்பகுதியில் பள்ளம் மேற்கொள்ளும் போது தர்கா சாலையில் இருந்து இந்திரா நகர் செல்லக்கூடிய சாலை பாலமானது சாய்ந்துவிட்டது. இதன் காரணமாக இந்திரா நகர் பகுதி மற்றும் அப்பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் வசிக்கும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தற்போது தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அதை பயன்படுத்தும் வகையில் அதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தாலும் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு விரைந்து சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.